இதற்கு உசட்டை செடி என்று பெயர். உசட்டை செடி என்றும் கூறுவார்கள். இது பாருங்கள், அந்த வேப்ப மரத்தின் மீதான இணையது பூவை வைத்தே இது மூன்று வகைப்படும். நீலப்பூ, கருநீலம் மற்றும் வெண்மைப்பூ. இதன் காய்கள் சிறிது காய்கள் குண்டாக இருக்கும். இது ஒரு சிறந்த கீரை வகை. இது இரத்தை சுத்திகரிப்பதில் வல்லது. இதனை எந்த நோயும் தாக்காத கால்நடைகள் குறிப்பாக வெள்ளாடுகள் விரும்பி உண்ணும். ஆனால் இது தனித்து வளர முடியாது. இது ஒரு வேறொரு மரத்தின் மீது படர்ந்துதான் வளரும் கொடி வகையைச் சேர்ந்தது. அதே மாதிரி பாருங்கள், இந்த வேப்ப மரத்திலும் இது நன்றாக படர்ந்துள்ளது. இதனை ஆடுகள் விரும்பி உண்ணும். இது ஒரு கீரை போன்று நாமும் பொரியல் செய்தும் சாப்பிடலாம். அல்லது மற்ற கீரைகளுடன் இதனை கொஞ்சம் சிறிதும் சேர்த்து கொள்ளலாம். இது இரத்தத்தை சுத்திகரிப்பதிலும் மலத்தை இழக்குவதிலும் மிகவும் நல்ல கீரையானது. சும்மாவும் இரண்டு இலைகளை பிடிங்கி வாயில் போட்டும் என்று சாப்பிடலாம். இது எந்த தவறும் வராது. இது குறிப்பாக மழைக்காலங்களில் மட்டும்தான் வரும். மழைக்காலங்களில் வந்து தானாக கொடி ஒரு மரத்தை பிடித்து மேலே படர்ந்து காய் நன்றாக செழித்து வளரும். மற்ற காலங்களில் நாம் தண்ணீரை எவ்வளவு பாய்ச்சினாலும் அவ்வளவு செழிப்பாக வராது. இதில் மருத்துவ குணங்களும் குறைவாகவே இருக்கும். இயற்கை வரும் ஆக வளரும். இதில் உள்ள மருத்துவ குணங்கள் இதில் குறைவு. இதனையே பயன்படுத்தலாம். இது நமக்கு இரத்தத்தை சுத்திகரிப்பதிலும் மலத்தை இழக்குவதிலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. எனவே இதனை பயன்படுத்துவோம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கிளிக் செய்யவும். அப்போது தான் நான் போடும் வீடியோக்கள் தங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த முசுட்டை கீரை அதுக்கு என்று பெரும்பாலும் சொல்வார்கள். ஆனால் ஒவ்வொரு இளங்கையிலும் இதில் மிஸ்டை கீரை செடி என்றும் சொல்லுவார்கள். ஆனால் செடி என்றால் இது கொடி வகையை சார்ந்தது. எனவே இதனை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு நாட்டு விதை தேவையெனில் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். எனது வாட்ஸ்அப் எண் 9994090376.